ஐயா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நயன்தாரா தொடர்ந்து 20 வருடங்களுக்கும் மேலாக திரைத்துறையில் இருக்கிறார். தமிழ் திரையுலகில் பெண் சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பறக்கும் நயன்தாரா ஜவான் படத்தில் ஷாருக்கானுடன் நடித்து இந்தியில் அறிமுகமானார். இந்த படம் ₹1000 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை நிகழ்த்தியதோடு நயன்தாராவை இந்தி ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமாக்கியது. தற்போது மலையாளத்தில் நிவின் பாலிவுடன் டியர் ஸ்டூடெண்ட் படத்தில் நடித்து வருகிறார். விஜயின் கடைசி படத்தின் அறிவிப்பு இன்று வெளியாகிறது. நடிப்பை தவிர்த்து தனது காஸ்மெட்டிக் நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இது தவிர்த்து தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் சார்பாக படங்களையும் தயாரித்து வருகிறார். இந்நிலையில் நடிகை நயன்தாராவின் எக்ஸ் கணக்கு கிரிப்டோ விஷமிகளில் சிறிது நேரம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் கணக்கு கிரிப்டோ தொடர்பான 2 பதிவுகள் நயன்தாராவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டன. பின்னர் அப்பதிவுகள் நீக்கப்பட்டன. தற்போது நயன்தாராவின் எக்ஸ் கணக்கு மீட்கப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து நயன்தாரா, எனது எக்ஸ் பக்கம் ஹேக் செய்யப்பட்டது, ஏதாவது புதியதாக பதிவுகள் தென்பட்டிருந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம் என தற்போது கூறியுள்ளார். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.